டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்ய அதிபர் வெளியிட்டிருக்கும் புதிய வீடியோ உலகத்தின் ஊடகங்களில் இன்று முதலிடம் பிடித்திருக்கின்றது. 8 வயதுடைய சிறுமி ஒருத்தி ரஷ்ய அதிபருக்கு பூச்செண்டு வழங்கியதன் பின்னதாக ரஷ்ய அதிபரை கட்டி தழுவுகின்றார். அதன் பின்னதாக ரஷ்ய அதிபர் அச்சிறுமியை அழைத்து சென்று உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது அச்சிறுமி தான் வாழ்கின்ற பகுதி டக்கிஸ்தான் என்கின்ற பகுதி என்றும் அந்த பகுதி ரஷ்யாவினுடைய தென்புலத்திலே இருப்பதாகவும் கூறி அந்த பகுதியினுடைய அபிவிருத்திக்கு நீங்கள் பணம் தர வேண்டும் என்றும் தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றாள். அவளுடைய அன்பை பாராட்டிய ரஷ்ய அதிபர் புட்டின் உடனடியாக தன்னுடைய தொலை தொடர்பு பகுதியிலே சிறப்பான தொடர்புகள் இருக்கின்ற இடத்தில் இருந்து நிதி அமைச்சருக்கு உடனடியாக தொடர்பு கொள்கின்றார். தொடர்பு கொண்டு டக்கிஸ்தான் பகுதிக்கு மேலதிக உதவிகள் வேண்டும் என்று இந்த சிறுமி கேட்கின்றாள் என்று கூறுகின்றார். அதை தொடர்ந்து நிதி அமைச்சர் உடனடியாக 5 பில்லியன் ரூபல்களை அப்பகுதி அபிவிருத்திக்கு ஒதுக்குவதாக கூறுகின்றார். இதுதான் அந்த காட்சி. புட்டினுக்கு மலர் செண்டு கொடுத்த அந்த 8 வயது சிறுமி தன்னுடைய பகுதிக்கு 5 பில்லியன் ரூபல்களையும் வாங்கி கொடுத்த அந்த 8 வயது சிறுமியினுடைய பெயர் ட்ரைசர் அக்கிபோவா. இந்த சிறுமி இதற்கு முன்னதாக நடந்த முன்னோட்ட காட்சியிலே ரஷ்ய அதிபர் சமீபத்தில் மக்களை தொடர்பு கொள்ள முயற்சி எடுத்திருக்கின்றார். டக்கிஸ்தான் பகுதிக்கு சென்ற பொழுது மக்களுக்கு கை கொடுத்த இவர் இந்த சிறுமி ரஷ்ய அதிபர் தனக்கு கை தரவில்லை என்று அழுவது போல ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து சிறுமியை கிரெம்லினுக்கு ரஷ்ய அதிபர் அழைத்து இந்த விவகாரம் நடத்தி முடித்து மக்கள் நாயகனாக தன்னை வெளியிட்டிருக்கின்றார். ரஷ்ய அதிபர் எதற்காக இத்தகைய ஸ்டண்ட் காட்சிகளை அரங்கேற்றம் செய்கின்றார்? தமிழகத்தில் இருக்கும் அரசியல் தலைவர்களையே வீழ்த்தக்கூடிய அளவிற்கு அவருடைய அரசியல் ஸ்டண்ட் எவ்வாறு இருக்கின்றது? இது குறித்து ரஷ்ய விவகார நிபுணர் பிளமிங் ஸ்பிளிட்வெல் ஹென்சன் கூறுகின்ற பொழுது வவுனா படைப்பிரிவினுடைய தாக்குதலுக்கு பின்னதாக ரஷ்ய அதிபரனுடைய செல்வாக்கு வீழ்ந்து போய் இருக்கின்றது. அந்த செல்வாக்கை மீள்கட்டமைவு செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த பிரதேசத்தில் இருந்து ரஷ்யாவினுடைய ராணுவத்திற்கு அதிகமானவர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். ரஷ்யாவினுடைய தென் பகுதியில் அமைந்திருக்கின்ற டக்கிஸ்தான் பகுதியில் இருந்துதான் கூடுதலானவர்கள் ரஷ்ய ராணுவத்தில் சென்று போரிட்டு மடிந்திருக்கின்றார்கள். இந்த பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி. இப்பகுதியில் இருப்பவர்களில் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள். இவர்கள் வறுமை காரணமாக இந்த போருக்கு சென்றிருக்கின்றார்கள் என்பது முக்கிய விடயமாகும். எனவேதான் இப்பகுதிக்கு தான் ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு ஸ்டன்ட் காட்சியை இந்த சிறுமியை பின்னணியாக வைத்து இந்த நாடகத்தை அவர் ஆடியிருக்கின்றார். பொதுவாக புட்டினை ஒருவர் சந்திப்பதாக இருந்தால் அவர் 14 தினங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில் இருந்து கொரோனா இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர் தான் சந்திக்க வேண்டும் அவரை. அதேவேளை அவரை சந்திக்கின்ற அரசியல் தலைவர்களை கூட 5 மீட்டர்கள் நீளமான ஒரு மேசையின் மிக தொங்கலில் உட்கார வைத்து பேசுவதுதான் அவருடைய மரபு. அப்படி இருக்க இப்பொழுது மக்களை சந்திப்பதற்கான நிலை வந்திருப்பது அவருக்கு உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற செல்வாக்கினுடைய வீழ்ச்சியை சீர் செய்யும் ஒரு முயற்சி என்றும் அவர் கூறுகின்றார். ஆனால் இந்த சிறுமியினுடைய பாத்திரம் என்ன என்பதை சரியாக கூற முடியவில்லை என்றும் அவர் தெரிவிக்கின்றார். ஆனால் இந்த வீடியோ காட்டுகின்ற செய்தி என்னவென்றால் ரஷ்யா ஜனநாயக தன்மையில் இருந்து மாறி மிக மோசமான சர்வாதிகார பாதையில் செல்ல போகின்றதற்கான அடையாளமாக இருக்கின்றது என்று கூறிய அவர் இது ஒரு ஊடக ஸ்டண்ட் என்றும் ரஷ்யாவினுடைய நிதியமைச்சர் அன்டன் சில்வனோவ் முதலில் இந்த சிறுமி கதைத்த பொழுது இவர் யார், என்ன விவகாரம், எதற்காக வந்திருக்கின்றார் என்ற விடயங்கள் எதையுமே கேட்காமல் ரஷ்ய அதிபர் தொலைபேசியை தட்டியவுடன் 5 பில்லியன் ரூபல்களை ஒதுக்கியதாக கூறியதானது இது ஒரு செட்டப் நாடகம் என்பதை எளிதாக உணர்த்துவதாகவும் இதை கூட சரியாக சீர் செய்யாமல் அந்த பிரச்சார காணொளி வெளியிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதேவேளை உக்ரைனில் இருந்து கூறுகின்ற பொழுது 7 லட்சம் உக்ரைனிய பிள்ளைகளை ரஷ்யா பிடித்து சென்றிருக்கின்றது. இதனால் போர்க்குற்றவாளியாக இருக்கின்றார் ரஷ்ய அதிபர். இவ்வாறாக இரக்கமில்லாமல் பெற்றோரிடம் இருந்து பிள்ளைகளை பறித்து சென்ற புட்டின் இந்த சிறுமியுடன் காட்டுகின்ற ஆர்வம் என்பது ஒரு போலி நாடகம் என்று உக்ரைன் தன்னுடைய விமர்சனத்தை தெரிவித்திருக்கின்றது. இருந்தாலும் கூட ரஷ்ய அதிபர் இவ்வாறான ஒரு நிலைக்கு இந்த போர் நடை
நடைபெறுகின்ற காலத்தில் தள்ளப்பட்டு இருப்பதானது ஏன் என்ற கேள்வியும், இதற்கு முன்னர் எதற்காக இத்தகைய காணொளிகளை அவர் வெளியிடவில்லை என்பதும், இவ்வாறு இன்னொரு சிறுமி வந்தால் அந்த பிராந்தியத்திற்கு 5 பில்லியன் ரூபல்களை ஒதுக்குகின்ற அளவிற்கு ரஷ்ய பொருளாதாரம் இருக்கின்றதா என்றால் இல்லை. இதுபோல எந்தவித பாராளுமன்ற திட்டமும் இல்லாமல், வருடாந்த நிதி ஒதுக்கல் பணிகள் இல்லாமல் எழுந்தமானத்தில் 5 பில்லியன் ரூபல்களை ஒதுக்குகின்றேன் என்பது சாதாரணமான தனி மனிதர்களை வணங்கி தனி மனிதர்களை தலைவா என்று கூச்சலிடுகின்ற தலைமை வழிபாடு மிக்க ஒன்றாக இது இருப்பதை காட்டுகின்றது. தலைமை வழிபாடு என்பது சர்வாதிகாரத்தின் தோற்றமாகவே அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.